திருவில்லிபுத்தூரில் தொடர் மழையின் காரணமாக பனங்கிழங்கு விளைச்சல் பாதிப்பு. விற்பனையும் மந்தமாக உள்ளதால் விவசாயிகள் கவலை. பொன்னை பாலத்தில் 3 நாட்களுக்கு பிறகு ரயில் போக்குவரத்து தொடங்கியது. போர்க்கால அடிப்படையில் பாலம் சீரமைக்கப்பட்டதை கைதட்டிக் கொண்டாடிய ஊழியர்கள். சபரிமலையில் மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30 மீண்டும் நடை திறக்கப்படும். ஜனவரி 20 வரை திறந்திருக்கும் என தகவல். வேதாரண்யம் அருகே புஷ்பவனம் கடற்கரையில் 3 வரை படிந்திருக்கும் சேர். மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல முடியாமல் மீனவர்கள் பாதிப்பு. %10 கூலி உயர்வை அமல்படுத்த கோரி கடந்த 1 வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள சங்கரன்கோவில் விசைத்தறி தொழிலாளர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கும் போராட்டம். கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.